வெல்கம் டு டோமி ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புதுசாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். அதுக்காக வந்து நான் பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பேக் பீஸில் நெக்லேருந்து விட்த் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன், வரைஞ்சும் வச்சுருக்கிறேன். நெக் விட்த் வந்து 2.5 இன்ச்சு, நெக் லென்த் வந்து 8.5 இன்ச்சு வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து லைனிங்கை விரித்து வச்சுட்டு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1.5 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வரைகிறோம். இப்போ வந்து கீழே மடக்கி தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைட்லேருந்து ஒய் ஷேப்பில் வர்ற மாதிரி ஒரு லைன் கிராஸாக வரைஞ்சிக்கிறோம். அந்த 1.5 இன்ச் அளவுலேயே வந்து மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இந்த சைடில் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த ஒய் ஷேப்பில், அதுலேருந்தும் 1.5 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த ரவுண்டு அதே மாதிரி வரைஞ்சிடலாம். இதை வந்து நம்ம கேன்வாஸ் பேப்பரில் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அந்த பேப்பரில் வந்து பசை இருக்கிற பகுதியை மேலே வச்சுட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அயன் பண்ணுற துணி வந்து மேலே அந்த கரெக்ட் பொசிஷனில் வரும், இல்லைன்னா அது வந்து ரைட் சைடுக்கு மாறி வந்துடும். அதனால் லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி கேன்வாஸ்லேயே பசையை வந்து மேலே வச்சு நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கேன்வாஸ் பேப்பரை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நெக் அளவில் வந்து அதே அளவில் கேன்வாஸ் அளவுலேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் வந்து 1/2 இன்ச் இடைவெளி விட்டு கட் பண்ணிக்கலாம். மடக்கி தைக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச் தேவைப்படும். இப்போ இந்த 1/2 இன்ச் வந்து மடக்கி தைச்சிக்கலாம். இப்போ அந்த கார்னரில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கலாம். கட் பண்ணலாம் அது வந்து திரும்பி வராது. இப்போ லைனிங் பீஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சுட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கோம்லையே அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு தையல் போட்டுறோம். ஏன்னா அந்த நெக்குடைய ஷேப் வந்து வெளியே தெரியணுங்கிறதுக்காக அந்த தையல் போட்டிருக்கேன். இப்போ அந்த தையல் மேலேயே வச்சுட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீஸை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இதுலேருந்து கீழே தைக்கும்போது ஓட்டு தையல் வச்சுட்டு தைக்கணும், ஏன்னா அதில் தான் பின்னாடி பிரிச்சுட்டு நம்ம காட்டன் பால்ஸ் தைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம அயன் பண்ண டிசைனை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக் ரவுண்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பேக் பீஸில் வந்து கீழே மடக்கி தைச்சிடலாம். கழுத்து வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது கிராஸ் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து மடக்கி தைக்கும்போது வெளியில் தெரியும் இல்லையா, அதனால் அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ரவுண்டு வர இடத்துல எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டு திருப்பிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸில் படிமான தையல் போட்டுக்கலாம். ஏன்னா கிராஸ் பீஸில் வந்து இந்த ப்ரெஸ் தையல் போடலை அப்படின்னா உங்களுக்கு மடக்கி தைக்கும்போது புதுசு புதுசுன்னு வந்துடும். எப்போவுமே வந்து நம்ம எந்த ஒரு பீஸ் அட்டாச் பண்ணாலும் அதில் வந்து கட்டாயமாக ப்ரெஸ் தையல் போடணும்.
இப்போ வந்து அந்த கேன்வாஸ் வச்சுருக்கிற பீஸ்லாம் நல்லா மடக்கி தேய்ச்சி விட்றலாம். இப்போ இந்த சைடில் மட்டும் வந்து நான் ஒரு ஓரத்துலேயே ஒரு தையல் போடுறேன். ஏன்னா வந்து நான் ரெட் கலர் நூல் இருக்கிறனால ரெட் கலர் மட்டும்தான் அந்த தையல் போடுறேன். அடுத்து வந்து க்ரீன் நூல் மாற்றிட்டு அந்த பக்கம் தைச்சிக்கலாம். எப்போவுமே வந்து சேம் கலர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ காட்டன் பால்ஸ் வைக்கிறதுக்காக இந்த துணியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எத்தனை பால்ஸ் நமக்கு தேவையோ அத்தனை ஒரு ஸ்கொயர் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸ் வைக்கணுமோ இல்லை கொஞ்சம் பெரிய பால்ஸாக வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த துணியை வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு அந்த ஸ்கொயர் பீஸில் வச்சு நல்லா பூ கட்டுற மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துடலாம். வந்து பால்ஸ்லாம் தயார் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவு போக மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த ஒய் ஷேப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கீழே அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும் இருக்கிற தையலை பிரித்து எடுத்துடலாம். இப்போ நான் வந்து நூல் மாற்றிட்டேன். இந்த ஓரத்தையை வந்து இந்த க்ரீன் கலரில் தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து காட்டன் பால் வைக்கிறதுக்காக நான் ஒன் சைடு ப்ரெஸ் போட்டிருக்கேன். அப்படியே அந்த தையல் இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம அந்த பால்ஸ்லாம் வச்சு தைச்சிக்கலாம். நமக்கு வந்து எவ்வளோ நெருக்கமாக அந்த பால்ஸ் வைக்கிறதுக்கு இஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக வச்சுக்கலாம். இல்லை தள்ளி தள்ளி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் ஒரு அரை இன்ச் முக்கால் இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளுடைய டோமி ஃபேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.